Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 2024 எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பதிவில் தொடர்ந்து இழுபறியாகும் அதிமுக கூட்டணி அப்படின்ற விஷயங்களை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது வந்து முறிந்தது. தொடர்ச்சியாக அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளிடம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள்லாம் அவ்வப்போது வந்து வெளிவந்துட்டே இருந்தன. இந்த நிலையில் புரட்சி பாரதம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ போன்ற சிறிய கட்சிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, சமீபத்தில் கூட ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போன்ற சிறிய இஸ்லாமிய அமைப்புகள் சமீபத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தேர்தலுக்கு பிறகு பாஜகவோட நாங்கள் கூட்டணி போக மாட்டோம், ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்களையும் அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் இந்தந்த தொகுதிகள்லாம் கேட்டிருக்கோம் அப்படின்ற விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொண்ட விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதிமுக பிரதானமாக கூட்டணிக்கு முயற்சி செய்கிறது அப்படின்னா ரெண்டு கட்சிகளை வந்து குறிப்பாக நம்ம சொல்லலாம். ஒன்று பாமக, இன்னொன்று வந்து தேமுதிக. பாமக தொடர்பான விஷயங்களை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். தேமுதிக குறித்து நம்ம பார்த்தோன்னா சாலிகிராமத்தில் இருக்க விஜயகாந்த் வீட்டில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா மற்றும் சுதீஷ் உள்ளிட்டவர்களை வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் போய் முதற்கட்டமாக சந்தித்த விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், பெஞ்சமின் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் போய் முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாங்க. அப்போதே வந்து கூட்டணி வந்து உறுதி தான், இல்லைனா நாங்கள் பேச வருவோமா அப்படின்ற மாதிரி சூசகமாக வேலுமணி வந்து அந்த அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்ற வகையில் வந்து பேசியிருந்தார். தொடர்ச்சியாக குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் தேர்தலுக்காக தேமுதிகவில் வந்து ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது. அதிமுகவில் ஏற்கனவே அந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தேமுதிக சார்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பிறப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், அவைத்தலைவர் இளங்கோவன், டாக்டர் இளங்கோவன், மூன்று பேரும் சமீபத்தில் வந்து அதிமுக அலுவலகத்துக்கு போய் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றதையும் வந்து நடத்தினாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு வெளியில் வந்து அவைத்தலைவர் சேலம் இளங்கோவன் வந்து செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ அவருமே வந்து இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக தொடரும், இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக தொடரும், தொகுதி உள்ளிட்ட விஷயங்களை வந்து பிறகு பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏறக்குறைய அப்போ வந்து தேமுதிக வந்து இந்த கூட்டணியை உறுதி செய்தது போல தான் வந்து அந்த விஷயம் வந்து அவரோட செய்திகளிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது. வெற்றி கூட்டணியாக தொடரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்த வகையில் தேமுதிக கூட்டணி இறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அது பார்க்கப்பட்டது. அதனால் அதிமுக கூட்டணியில் முதற்கட்டமாக தேமுதிக அதிமுக கூட்டணி இறுதியாயிடுச்சு அப்படின்ற அளவில் தான் வந்து அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்று மகளிர் தின கொண்டாட்டம் வந்து கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வந்து இன்று நடைபெற்றது. தொடர்ந்து வந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இரண்டு கட்டமாக பேச்சுவார்த்தை தான் நடத்தியிருக்கோம், இன்னும் வந்து கூட்டணி அப்படின்றதெல்லாம் இன்னும் முடிவாகலை. கடந்த கால நட்பின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டுருக்கு. பாஜக தரப்பில் திரைமறைகளெல்லாம் நாங்கள் எதுவுமே பேசலை. அதே வேளையில் அதிமுக கூட இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது வேலுமணி வந்து சூசகமாக வந்து கூட்டணி உறுதி அப்படின்ற வகையில் தெரிவிச்சிருந்தாரு. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவோட அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் வந்து அப்படி தெரிவித்திருந்த விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் இன்று பேசிய பிரேமலதா வந்து கூட்டணி முடிவாகலை அப்படின்ற அர்த்தம் துணிக்கும் வகையில் தான் பேசியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே வந்து தேமுதிகவுக்கு 5 இடங்கள் இறுதியாயிடுச்சு அப்படின்னு தகவல்கள் வந்தது. பிறகு வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அந்த காலகட்டத்தில் 3 இல்லைன்னா அதிகபட்சம் 4 தான், அதற்கு மேலே இடங்கள் இல்லை, ஆனால் உறுதியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வெளிப்படையாகவே பிரேமலதா வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், அது வந்து எங்களோட உரிமை, கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் வந்து எங்களுக்கு கொடுக்கணும், அது போன்ற கோரிக்கைகளை வந்து முன் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே கூட ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க, தேமுதிகவுக்கு தான் இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி வேணும், அது எங்களோட தேமுதிகவோட உரிமை, கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற வகையில் வந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக வந்து அதிமுகவோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில், அதாவது அதிமுக தேமுதிக இடையிலான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இது ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஏறக்குறைய அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தொகுதியெல்லாம் இறுதியாயிடுச்சு, இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த வேலையில் பிரேமலதா இன்று இப்படி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன விஷயங்களில் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்யசபா இடம் அப்படின்றத ரொம்பவே அழுத்தமாக சொல்லியிருக்க விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்றதில் ஒரு குவஸ்டின் மார்க் எழுந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பாமக அதிமுக கூட்டணி குறித்து பேசலாம். தேமுதிக அப்படின்னு பார்த்தோம்னா கூட வந்து வெளிப்படையாக பேச்சுவார்த்தை, முதற்கட்ட பேச்சுவார்த்தை, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்த அந்த புகைப்படம் வந்து வெளியானது.
தொடர்ச்சியாக பாமக தரப்பிலிருந்து 10 தொகுதிகள் ராஜ்யசபையிடம் கூடுதலாக ஒரு ராஜ்யசபையிடம் கேட்டதாக தகவல்கள் வெளியானது. அதே வேளையில் அதிமுக தரப்பில் முதலில் 7 லோக்சபா இடம் மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதாகவும், ராஜ்யசபா இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் தகவல்கள் வந்து வெளியானது. ஆனால் அதற்கு பிறகு 6 லோக்சபா இடங்கள் 1 ராஜ்யசபா கொடுக்கலாம் அப்படின்ற வகையில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஏறக்குறைய வந்து சுமூகமாக முடிஞ்சிடும் அது போன்ற தகவல்கள் வந்து வெளியானது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த பேச்சுவார்த்தை அப்படின்றதும் நடக்கலை. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மட்டும் வந்து சந்தித்து பேசிட்டு இருந்தார். வேலுமணியும் கூட்டணி குறித்து பேசி வருவதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் வெளியானது. அதே வேளையில் பாமகல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்றும் வந்து கூட்டணி குறித்து எந்தவித முடிவையும் எடுக்கலை, எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் இன்னும் வந்து அவர் வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கல அப்படின்ற தகவல்கள் தான் வந்து பாமக தரப்புலேருந்து வெளியாகுது. பாஜக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அவர் வந்து டெல்லிக்கு போறாரு, பாஜகவுடனும் பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க, அது போன்ற தகவல்களும் சமீபத்தில் வெளியானது. ஆனால் பாமக தரப்புலேருந்து பாஜகவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை, அது போன்ற தகவல்கள் வர்ற விஷயங்களை தான் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அதிமுக பாமக கூட்டணி குறித்தும் கூட அன்புமணி வந்து இன்னமும் எந்தவித கிரீன் சிக்னல் அப்படின்றது கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து இன்னும் காட்டலை அப்படின்ற விஷயங்கள் தான் வருது. இன்னமும் கூட அதிமுகவுடனான எவ்வளவு சீட்டு, என்ன கூட்டணி உறுதி, அது போன்ற பேச்சுவார்த்தைகள் கூட இன்னும் வந்து தொடங்கப்படலை, இனிமே தான் தொடங்கப்படும், அது போன்ற தகவல்களும் பாமக தரப்புலேருந்து வர்ற விஷயங்களை தான் பார்க்குறோம். அந்த வகையில் தேமுதிக பாமக அப்படின்னு அதிமுக எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த இரண்டு கட்சிகளில் இருந்துமே கூட இன்னும் வந்து ஒரு சுமூகமான முடிவு, கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து வந்து எட்டப்படலை அப்படின்ற விஷயங்கள் தான் கள யதார்த்தமாக இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். திமுகவிலும் தொடர்ச்சியாக அது போன்ற இழுபறிகள் வந்து இருந்தன. ஆனால் சமீபத்தில் வந்து அதிமுகவுடன் விசிக உள்ளிட்ட கட்சிகளுடன் வந்து ஒரு சுமூக உடன்பாடு வந்து எட்டிட்டாங்க அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்குறோம். நாளை மறுநாளும் காங்கிரசுடன் அந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சிடும் அப்படின்ற விஷயங்களும் வந்து வருது. மார்ச் 10 மற்றும் 11 தேதி அதிமுகவில் அந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கு வந்து நேர்காணல் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காங்க. ஞாயிறு காலை 10 தேதி காலையில் 10 தொகுதிகளுக்கும் மதியம் 10 தொகுதிகளுக்கும் திங்கள் காலை 10 தொகுதிகளுக்கும் மதியம் 10 தொகுதி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த 40 தொகுதிகளுக்கும் 2 நாட்களில் அந்த நேர்காணல் நடைபெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றத ஒரு முடியாத தருவாயில் தான் வந்து அதிமுக கூட்டணி விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அதிமுக கூட்டணி தொடர்பாக என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு 2024 எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பதிவை பாருங்கள். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.